விழுப்புரத்தில் செயல்படும் ஒரு அங்கன்வாடியில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக மின்சாரம், கழிவறை, சுத்தமான குடிநீர் வசதிகள் எதுவும் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பீமநாயக்கன் தோப்பு பகுதியில் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது. இங்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை என புகார் கூறப்படுகிறது. இதனால் பிஞ்சு குழந்தைகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் காரணமாக பீமநாயக்கன் தோப்பு அங்கன்வாடிக்கு வரும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் தெரிகிறது. ஆகவே அந்த அங்கன்வாடியில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பிரச்சினை தொடர்பாக ஒருங்கிணைந்த குழந்தைகள் திட்ட வளர்ச்சி அலுவலர் அன்பழகியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது இதுகுறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே விளைநிலங்கள் வழியே தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். ஆடு சாப்பட்டி கிராமத்தில் உள்ள விளைநிலங்கள் வழியாக மின்கம்பிகள் தாழ்வாக செல்கின்றன. இதனால் அச்ச உணர்வோடு தங்களுடைய விளைநிலங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் தாழ்வாக செல்லும் கம்பிகளை சீர் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா்.